வணக்கம், குட் மார்னிங். இது உங்க வெங்கடேஷன், ரெயின்மேன் ஸ்டுடியோ. இனிய காலை வணக்கங்கள் உங்களுக்காக. இன்றைய வானிலை அறிக்கை 11 மார்ச் 2021. நம்ம முன்னாடி வீடியோஸில் சொன்ன அதே இடங்கள், அதே இன்டென்சிட்டி மழை பதிவாகி கொண்டு இருக்கிறது. நேற்று மாலை நம்ம நவ்கேஸ்ட் அலர்ட் கூட கொடுத்துருக்கோம். உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நவ்கேஸ்ட் அலர்ட்னா என்ன அப்படின்னு. ஸோ மழை வானிலை அறிக்கை கொடுத்ததுக்கப்புறம் அந்த நிகழ்வு நிகழும் பொழுது நிகழ்வு உங்களுக்கு சொல்கிறது தான் நவ்கேஸ்ட் அலர்ட். இந்த மாதிரியான பல விஷயங்கள் உங்களுக்காக தினம் தினம் காத்துக்கொண்டிருக்கிறது. அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனே எந்த நியூஸ் அப்டேட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு வந்து சேரும். இந்த வானிலை அறிக்கைன்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இது வானிலை சம்மந்தப்பட்டது கிடையாது, கொரோனா சம்மந்தப்பட்டது. நான் கொரோனா இந்த தாக்கங்கள் இதை பற்றி நான் நிறைய ட்விட்டரில் இதெல்லாம் நான் வந்து நிறைய படிச்சிட்ருக்கேன். என்னன்னா அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் விஷயங்கள் நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாமும் நானும் பார்த்துட்ருக்கேன். கொஞ்சம் மெடிக்கல் அந்த ஃபீல்டு நாலேஜ் கொஞ்சம் இருக்கிறதுனால அதை பற்றி நம்ம விஷயம் தெரியுன்றதுனால உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். கொரோனா இன்னும் நம்மளை விட்டு போகவில்லை, அது இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் நாம் அதை கண்டுக்கிறது கிடையாது. அது மிகவும் அபாயகரமானது. நார்மல் கோல்டு மாதிரி கிடையாது, இது சுவாச குழாயை பாதிக்கக்கூடிய ஒரு கிருமி. ஆகையால் நீங்கள் மாஸ்க் போடுறதை விட்டுடாதீங்க, சானிடைஸ் பண்ணுறதை விட்டுடாதீங்க, கை கழுவுதலை மெயின்டைன் பண்ணுங்கள், சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். இது எலெக்ஷன் பீரியட், கண்டிப்பாக நம்மளை பற்றி பொதுமக்களை பற்றி யாருக்குமே கவலை இருக்காது. ஆகையால் அவர்கள் கூட்டம் கூட்டி தான் தீர்வார்கள். ஆனால் நம்மளோட உயிர் மட்டுமில்லை, நம்மளை சார்ந்தவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதிக்கும் வகையில் நாம் நடந்து கொள்ளக்கூடாது. ஆகையால் இந்த மூணு விஷயங்களையும் நீங்கள் கண்ணும் கருத்துமாக செய்யுங்க. ஏன்னா நீங்கள் சென்னையிலே பார்க்கலாம், எவ்ரிடே 50-100 கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. தமிழ்நாடுலேயும் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. 300-300 இருந்தது, இன்னைக்கு 671 கேசஸ் வந்து பதிவாயிருக்கு. ஆகையால் நம்ம பொது நலன் கருதி இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்காக சொல்கிறோம். வாங்க நம்ம இன்னைக்கு வானிலை அறிவிப்புக்கான வீடியோவுக்கு செல்லலாம். வணக்கம். திரும்பியும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஒவ்வொரு காரணங்களையும் நம்ம இந்த வீடியோஸ் வர ஒவ்வொரு நாள் வீடியோலையும் நம்ம வானிலை நிகழ்வும் அதனுடைய காரணங்களையும் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த சப்ஜெக்டை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆகையால் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம மீண்டும் ஒரு லைவ் வீடியோ போட போகிறோம். அந்த லைவ் வீடியோவில் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை பற்றிய விஷயங்களும் அதில் இருக்கும். அந்த காரணிகளை நிர்ணயிக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றியும் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்குங்கிறதுக்கு அந்த ஒரு மிக முக்கியமான காரணி, அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மழை, தென் மாவட்டங்களில் தென் உட்புற மாவட்டங்களில் ஏற்படக்கூடிய இந்த மழை வெப்பசலன மழைன்னு சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் நல்லா பார்க்கலாம், கிழக்கத்திய காற்றின் ஊடுருவலும் மாவட்டங்களில் இந்த இடங்கள்லாம் காற்றின் வேகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால தான் இடிமேகங்கள் உருவாகி மழை பெய்கிறது. வெப்பசலன மழைன்னு இதை எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. அதுக்கு காரணம் இந்த கிழக்கத்திய காற்று வேகம் இருக்கிறது, அது ஊடுருவும் வேகம் அதிகமாக இருக்கிறதுனால் இடிமேகங்கள் உருவாகிறது. இதுதான் காரணம். வெப்பம் சலன மழை அப்படிங்கிறது இந்த மாத இறுதியில் தான் துவங்கும், அதற்கான முன்னோட்டம் தான் இந்த மழை.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதற்கான முன்னோட்டம் தான் இந்த மழை. வெப்பசலன மழை என்பது இந்த மாத இறுதியில் தொடங்கும். அதுக்கு இங்கிலீஷில் ஒரு பேர் மேங்கோ ஷவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாம்பழம் உற்பத்தி ஆகி மாம்பழங்கள் இதாகி அது சந்தை ஐ மீன் அதை என்ன சொல்கிறாங்க பழுத்து அது அறுவடை ஐ மீன் அது இதாகக்கூடிய ரைப்பிங் தமிழ் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல அந்த ரைப்பிங் அப்படிங்கிற அந்த சீசன் ஆகும் பொழுது மழை பெய்ய ஆரம்பிக்கும். அதுதான் வெப்பசலன மழை. அதுக்கான இன்னும் விரிவான ஒரு வீடியோ உங்களுக்கு நான் தரலான் இருக்கேன். அது இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களுக்கு தரேன். ஸோ மீன்வைல் இந்த மழையானது 2 நாட்கள் கண்டிப்பாக நீடிக்கும். 3வது நாள் அதாவது நான் சொல்கிற 11-12 இது கண்டிப்பாக நீடிக்கும். 13ஆம் தேதி குறைந்து 14ஆம் தேதி அறவே இந்த மழை நின்றுடும். அதுக்கப்புறம் ஒரு வாரத்திலிருந்து 10 நாள் இதுக்கு கேப் இருக்கும். திரும்பியும் 21ஆம் தேதி அல்லது 22ஆம் தேதி தான் வெப்பசலன மழைக்கான நிகழ்வு ஆரம்பிக்கக்கூடும். இதுக்கான காரணம் இந்த வீடியோவில் பின்னாடி வரும். நீங்கள் அதுக்காக இந்த சேனலை இந்த வீடியோ பர்டிகுலர் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு புரிய வரும். ஆக இந்த இடங்களில் மழை பெய்யும். இந்த காற்றின் ஊடுருவல் பாருங்கள், திசை வேறுபாடு தெரியுதுங்களா? இந்த காற்று இப்படி வந்து திசை வேறுபாடு தெரியுதுங்களா? இப்போது அதாவது அட் ப்ரெசண்ட் நான் எடுத்திருக்கிறது 9:30 இது, ஓகேங்களா? இந்த இடம் நல்லா பார்த்துக்கோங்க. கரெக்டாக போடி நாயக்கனூர் வாழ்பாறை இந்த இடம், ஓகேயா? ஸோ இப்போது அதே அந்த டைமில் இருந்த சேட்டலைட் பிக்சர் எடுத்தோம்னா மழை மேகமும் அங்கே தான் இருக்கும். மதுரைக்கு வடக்கில் வடமேற்கு திசையிலையும் நான் சொன்ன அதே போடி நாயக்கனூர் அந்த இடமும் இதே அந்த கேரள பகுதிகளிலையும் இப்போ இன்னொரு வாட்டி பாருங்க. இதுதான் கன்வர்ஜன் சிம்பிள், ஓகேங்களா? அதாவது காற்று குவிதல் இருக்கக்கூடிய இடம் திண்டுக்கல், இந்த ராஜபாளையம், திருநெல்வேலி, முட்டம், வால்பாறை இந்த இடம் நீங்கள் பார்க்குறீங்க. அதே தான் இந்த இடமும் இப்போ மழை மேகங்கள் இருந்த இடமும். ஆக இந்த இடத்துல தான் மழை பெய்கிறது. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மேப்பை எப்படி பார்க்கறது என்ன ஏதுங்கிறது அது ஒரு தனி வீடியோ தரேன். அதுக்கு முன்னாடி இது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. காற்று குவிதல் ஏற்படக்கூடிய திசை வேறுபாடுகள் ஏற்படும் பொழுது, அதாவது நீங்கள் இன்னொன்று நல்ல சயின்ஸில் தெரிஞ்சுக்கலாம், ஒரு நேர் திசையில் செல்லக்கூடியது அப்படியே எந்த தடங்களும் இல்லாமல் நேராக போயிட்டே இருக்கும். அதில் நடுவில் ஏதோ ஒரு எதிர்வினை ஏற்பட்டது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு உராய்வின் காரணமாக ஒரு சக்தி வெளிப்படும். அதுதான் காற்றுலேயும் உண்டு. காற்று நேராக போயிட்டே இருந்ததுன்னா ட்ரையாக இருக்கும். அந்த பர்டிகுலர் காற்று போகும் பொழுது குறைஞ்சி ஏறும் பொழுதும் அந்த இடத்துல ஒரு வெப்பமே வருது, காற்று குவிதல் அப்படிங்கிற ஒரு இது வரும், உராய்வு ஏற்படும், அந்த இடத்துல இடிமேகங்கள் உருவாகும், அங்கிருந்து தான் மழை பெய்யும். இதுதான் இயற்கையின் ஒரு சூக்ஷமம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் மழை. இது நீங்கள் வரக்கூடிய நாட்களில் இந்த மேப்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு மழை வருங்கிறது நீங்களே கணிச்சிடலாம். இதுதான் இதனுடைய முக்கியமான பேசிக்கான பாயிண்ட். ஸோ இது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடியது. மற்ற 3 நாட்கள் சொல்கிறீங்களே சார், அது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கான முன்னோட்டம் இதோ. இந்த வானிலை படிமம் நான் பார்த்த வரலையும் மற்ற எல்லா கிட்டத்தட்ட ஒரு 9-10 வானிலை படிமங்கள் கம்பெனிகள் இருக்கிறது. ஆனால் நான் அதிகமாக பார்ப்பது இந்த ஒரு வானிலை படிமம் தான். இந்த வானிலை படிமம் ஆல்மோஸ்ட் கரெக்டான ஒரு வானிலை படிமமாக நான் பார்க்குறேன். கொஞ்சம் அக்யூரசி நல்லாவே இருக்கும். சில நேரங்களில் இவரும் சொதப்புவார், இருந்தாலும் நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் எடுத்திருக்கிறது வந்து 10ஆம் தேதி 12 UTC. UTC 12 12:30 நீங்கள் 5:30 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். நம்ம இந்தியா வந்து 5:30 உலக டைமிங்கில் நம்ம இது வந்து 5:30 UTC இருக்கும். ஸோ 12:30. ஸோ 5:30 இந்த இடம் காட்டியிருக்கு பாருங்கள். திருச்சி, திண்டுக்கல், அந்த மாவட்டம் ராஜபாளையம், தென்காசி இந்த இடம்லாம் காட்டியிருக்காங்க பாருங்கள். கேரளா பகுதிகளில் காட்டியிருக்காங்க. இப்போ அந்த இடத்துல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குங்களா? 5:30 to 8:00 வரலையும் அந்த இடம் பண்ணிட்டுருக்குங்களா? அடுத்து இதுவே 18 UTC, அதாவது இரவு 9:00 to 11:00 வரலையும் கணக்கு.
இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மேப்பில் பார்த்த அந்த பர்டிகுலர் மலை மேகங்களும் இந்த இடமும் கரெக்டாக அப்படியே அந்த இன்டென்சிட்டியோட மேட்சாக இருக்கும். ஆக இந்த வானிலை படிமம் கூற்று கரெக்டாக இருக்கா? அடுத்து நாளை காலையில் விடியற்காலையில் கேரள பகுதிகளும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய வடமேற்கு திசைகளிலையும் கண்ணூர் வரையிலும் இந்த மழையானது பெய்யக்கூடும். அதாவது கொச்சின்லேருந்து கண்ணூர் வரையிலும் பெய்யக்கூடும். திருநெல்வேலி மாவட்டங்கள், மணிமுத்தாறு இந்த பகுதிகள், ராஜபாளையம் இந்த பகுதிகளில் லேசான சாரல் மழை ஏற்படுவதற்கு விடியற்காலையில் வாய்ப்பிருக்கிறது. அதாவது இன்று காலை விடியற்காலையில் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. அடுத்து 6 UTC அப்படின்னா மத்தியானம் 11:30 ராமநாதபுரம் ஒட்டிய கடலோர மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பிருக்கிறது. பிறகு மீண்டும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை ஒட்டிய தேனி, கம்பம், போடிநாயக்கனூர், தென்காசி பகுதிகளிலையும் கேரள பகுதிகளில் கீழே திருவனந்தபுரத்திலிருந்து கோட்டயம், கொச்சின் வரையிலும் சில இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும். மற்றபடி கண்ணூர் வரையிலும் மங்களூர் வரையிலும் கூட லேசானது முதல் மிதமான மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக அடுத்தது நாளை மாலை இரவு சேம் அதே மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய போடிநாயக்கனூர் இந்த பகுதிகளில் தான் அதிகமாக வாய்ப்பிருக்கிறது. பட் என்னுடைய ஒரு கணிப்பின் அடிப்படையில் இன்றைக்கி பெஞ்ச மாதிரியே தென்காசிக்கு மேலே இந்த பக்கமும் திண்டுக்கலுக்கு வடக்கு வடமேற்கு திசைகள்லையும் ஈரோடில் ஒரு லேசான மழை இருக்கிறது, ஈரோடு திருப்பூரில் லேசான மழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். அது நம்ம கணிப்பு எப்படி இருக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நாளை இரவு மீண்டும் திருநெல்வேலி மாவட்டங்கள்லையும் நாகர்கோயில், கன்னியாகுமரி ஒட்டிய மாவட்டங்கள்லையும் திரிசூர், பாலக்காடு இந்த ரீஜியன்லையும் நாளைக்கு இரவு இரவில் மழை இருக்க வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் இது வந்து 12 தேதி விடியற்காலையில் நாகர்கோயில், கன்னியாகுமரி, இந்த தேனி இந்த இடங்களில் லேசான மழை இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து அன்று மதியம் கேரள கரையோர மாவட்டங்களான கண்ணூர், மலப்புரம், காசர்கோடு இந்த ஏரியாக்களில் லேசான மழை வாய்ப்பு. 12 தேதி இரவு முதல் மழை முற்றிலும் குறைந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. 13 தேதிக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் மழை இல்லை. இலங்கையில் தினமும் மழை இருக்கும். இலங்கையில் தினமும் மழை இருக்கும், எல்லா பகுதிகளிலையும் மழை இருக்கும். அதுக்கான ரீசனும் நான் சொல்ல வரேன். ஆக 14 தேதி இங்கே வானிலை படிமம் இந்த நாகர்கோயில், கன்னியாகுமரியில் லைட்டாக மழை காட்டுது. பட் எனக்கு தெரிஞ்சு மழை வராது, என்னுடைய தனி கணிப்பு மழை இருக்காது. ஆக மொத்தம் 12 தேதி ஆல்மோஸ்ட் இந்த மழை நின்று விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆக நீங்கள் பார்க்கலாம், இதுக்கப்புறமா மழைன்றது சுத்தமாக நின்றுடும். வறண்ட வானிலை, அதிகபட்ச வெப்பநிலை கண்டிப்பாக அக்ராஸ் த தமிழ்நாடு உட்புற மாவட்டங்களில் இயல்பிலிருந்து 2-3 டிகிரி வரையிலும் அதிகரித்து காணப்படும். இனிமேல் 40 டிகிரி, 41 டிகிரிங்கிறது நிறைய இடங்களில் நம்ம பார்க்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. அடுத்து பாருங்கள், மழை மாத இறுதியில் 19-20 தேதிகளில் கேரளாவில் லைட்டாக அந்த மேங்கோ ஷவர்ஸ், அதுதான் எப்பவுமே தெரிஞ்சுக்கிங்க, ஒரு வெப்பசலனமடை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடுக்குள்ளே வராது, கேரள கரையோர பகுதிகளில் லைட்டாக ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து அது டெவலப் ஆகி இன்டீரியர் தமிழ்நாடு உட்புற மாவட்டங்கள்லையும் கேரளாவிலையும் லேசானது முதல் மிதமானது சில இடங்களில் கனமழையாகவும் பெய்யும். அதுதான் இந்த கருத்துக்கு இந்த வானிலை படிமமும் அதை தான் எடுத்துக்கிட்டே வருது. ஆக 20 தேதியிலிருந்து 21 தேதி வரை இந்த மழை சற்று தணிந்து பிறகு கொஞ்சம் வேகம் எடுக்கும். ஆக 21 தேதிக்கு அப்புறமா மழை அதிகமாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இந்த மீன்வெல் டைம் நம்ம அடுத்து பார்க்க போகிறது சைக்ளோன் ஹபானா. சைக்ளோன் ஹபானா மீண்டும் 2-3 கேட்டகரிக்கு டெவலப் ஆயிடுச்சு. அது மீண்டும் வலுப்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. அது ஏன் அப்படிங்கிறது இன்னும் ஒரு முறை உங்களுக்கு நினைவூட்டலுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஷியர் ஜோன் அப்படிங்கிற ஒரு
பாடம் எடுத்திருப்போம். அதே தான் இதை பாருங்கள், க்ரீன் கலரில் இருந்தால் அது ஃபேவரபிள், எல்லோ கலரில் அந்த காட்டு வரைபடத்துக்கு காட்டு லைன் குறிப்பிட்டிருந்தால் அது நியூட்ரல், ரெட்டில் இருந்தால் அன்ஃபேவரபிள். ஆக இப்பொழுது அந்த புயலானது இங்கே இருக்கிறது, அந்த புயலை சுற்றி உங்களுக்கு க்ரீன் கலரும் எல்லோ கலரும் தான் இருக்கிறது, ஃபேவரபிள் கண்டிஷன். அதுக்கு அந்த அபானான்ற புயல் மேலும் தீவிரமடைவதற்கான ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் தான் இருக்குது. அது கேட்டகரி 4 அல்லது 5 தீவிர அதிதீவிர புயலாக வரலையும் அடுத்த 24 மணி நேரத்தில் அது செல்லக்கூடும். ஆக அது கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஆல்மோஸ்ட் இன்னொரு 48 மணி நேரம் கழித்து, அதாவது 72 மணி நேரம் கழித்து தான் அது வலுவிழக்க ஆரம்பிக்கும். இங்கே கிட்ட வரும்பொழுது தான் அதாவது அது இங்கே கிட்ட வரும்போது தான் அதோடைய இந்த ஷியர் ஜோன் முன்னேறி வரும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ ஆக இந்த இது இந்த ஷியர் ஜோன் அப்படிங்கிற அந்த காற்று முறிவு பகுதி முன்னேறும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த புயல் வலுவிழக்கும். ஏன் இந்த புயலை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, இந்த புயல் வலுவிழந்தால்தான் இந்த வெப்ப குவிதல் பகுதி ITCZ அப்படின்னு நம்ம அழைக்கக்கூடிய இந்த வெப்ப குவிதல் பகுதி வடக்கை நோக்கி முன்னேறும். அது வடக்கை நோக்கி முன்னேறினா தான் நம்மளுடைய வெப்பசலன மழை தீவிரமாகும். புரியுதுங்களா? இதுக்கு மேலே வரணும். அதே நேரத்தில் MJO அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அலைக்கற்றையும் ஐ மீன் அந்த அலைவும் இறங்கி வரும். ஆக இந்த இரண்டும் சேர்ந்து நமக்கு மழை கொடுப்பது உறுதி. 21ஆம் தேதிக்கு அப்புறம் விட்டுவிட்டு மழை பெய்யலாம். சில இடங்களில் கனமழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது 20ஆம் தேதி வரப்போடைய வீடியோவில் நான் அது உங்களுக்கு இடங்களே நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் மழை பெஞ்சதுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை 4 பேருக்கு தெரிவிப்போம். அது இல்லாமல் உங்களுக்கு போன வீடியோவில் உங்களுக்கு மழைமானி பற்றி சொல்லியிருந்தேன், நீங்கள் அந்த மழைமானியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணினா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் விஷயங்களை, எவ்வளோ மழை பெய்யுது அப்படிங்கிறது நீங்களும் கணக்கிடலாம். ஆக இந்த வானிலை பற்றிய விளக்கங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க, நம்ம கொடுக்குற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். ஆக வரக்கூடிய நாட்களில் நவ்காஸ்ட் இன்னும் கொஞ்சம் வேகமாகவும் 1 மணி நேரத்துக்கு 1 அப்டேட் உங்களுக்கு கொடுக்கலாங்கிறதுக்காகவும் நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நவ்காஸ்ட் உங்களுக்கு வரும். இன்னும் 1 அல்லது 2 நாட்கள் மட்டும்தான் நவ்காஸ்ட் எல்லாருக்கும் வரும். அதுக்கப்புறமா நவ்காஸ்ட் ஒன்லி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும்தான் வரும். அதனால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் ஊரில் எங்கே மழை பெய்யுது, எப்போ நம்ம ஊருக்கு மழை வரும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அகையால் இந்த சேனல் ஃப்ரீ தான். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு எதுவும் காசு தான் நம்ம கேட்குறது கிடையாது. சப்ஸ்கிரிப்ஷன்றது ஃப்ரீ ஃப்ரம் யூடியூப். நீங்கள் அயல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.